நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு நாட்டுல ஆட்சி நிர்வாகம் நல்லா இருந்தாதான் நம்மள நிம்மதியா சாதனை படைக்க முடியும். அதே மாதிரி வீட்டுல ஆட்சி நிர்வாகம் சரியா இருந்தாதான் வீட்டுல உள்ளவர்களால சாதிக்க முடியும். அதனாலதான் நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஐயா சொன்னாங்க, நம்ம ஆயா அப்பத்தாவையெல்லாம் டபுள் எம்பிஏ படிச்சவங்கன்னு சொன்னாங்க. எங்க ஆயா கெட்டி சமத்தினா எங்க அப்பத்தா சீம சமத்தி. எப்படி தெரியுமா, ஆஃபீஸ் வேலையாக உட்காந்துருப்போம் லேப்டாப் முன்னாடி சாப்பிடாம, உள்ள பட்னியாக கிடைக்கே ஆத்தா உனக்கு எத்தனை இட்லி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ரெண்டு இட்லி கொடுங்க அப்பத்தா அப்படின்னா, எங்கள் அப்பத்தா அந்த இட்லியெல்லாம் பிச்சு போட்டு பொடியெல்லாம் போட்டு இது காய் சாப்பிடாதேன்னு சொல்லி காய்கறி எல்லாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. சரின்னு நம்பி வாயில் வச்சு சாப்பிட்டா, சரி பிள்ளை ருசியாக சாப்பிடட்டும்னு அப்பத்தா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சா, அங்கே தான் பார்க்கணும் எங்கள் அப்பத்தாவோட நிர்வாகத்தை. மூணு இட்லியா பிச்சு ரெண்டு இட்லியா போட்டா அது மூணு இட்லியா ரெண்டு இட்லியான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி வீட்டில் இருக்கவங்களெல்லாம் அதிகமாக சாப்பிட வச்சே வளர்த்தாங்க. பாரதி பாஸ்கர் அம்மா சொன்னாங்க, மூணு பேர் தான் வந்தாங்க மிச்சமாயிருச்சு அஞ்சு நாளைக்கு அதே தொட்டுக்கன்னு. இதே மாதிரி ஆள் கணக்கு கூட வந்துட்டாங்க, சமைச்ச ஜாமா கம்மியாக இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் அப்பத்தா சொன்னாங்க, ஆள் கூட இருக்கு தொட்டுக்க கம்மியாக இருக்கு அவ்வளவுதானே தா, கரண்டிய சின்னதா போடு வக்கையில போட்டா எல்லாருக்கும் சரிசமமா பகிர்ந்து கொடுத்துடலான்னு. நம்முடைய கோவில்களே இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கோவில்களை ஏற்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு நமக்கு இந்த சம்பிரதாயம் இருக்குல்ல, அந்த கோவிலுக்கான ஒரு ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்கும். அது ஏங்க அப்படி வச்சிருக்காங்க? நீங்க அந்த ஸ்தல விருட்சம் என்பது அந்த பகுதியில இருக்கிற மரத்தை தான் அந்த கோவிலுக்கான ஸ்தல விருட்சமா வச்சிருப்பாங்க. ஸ்தல விருட்சம்னா அதை வெட்ட மாட்டான், அது கோயிலுக்குள்ள இல்லை கோயிலுக்கு வெளியில இருந்தாலும் வெட்ட மாட்டான். அதனால தான் அது இல்லை, ஒரு கோவிலுக்கு மரம் எதற்கு, கட்டி பிடிச்சாச்சுன்னா மரம் எதுக்கு, மரம் என்று ஏன் ஒன்றை வைத்தார்கள் என்றால் மரத்தை வெட்டாதரப்பாவே நாளைக்கு மழை வராதுரான்னு சொல்றதுக்காக. ஊருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு யோசிச்சு வழிபோக்கர்கள் அமர்வதற்காக அரச மரத்தை சுற்றி கல் மேடை, அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக சுமை தாங்கி கற்கள், தண்ணீர் பந்தல், அதே மாதிரி நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சங்கு, இன்னும் வந்து வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தகர கொட்டகை கடைவீதிகளில் போடுறது, இதெல்லாம் ஆட்சிமார்கள் செய்திருக்காங்கிறது கல்வெட்டு செய்தி. அப்போ இல்லறத்துக்குள்ள நுழைகிற எல்லா பெண்களும் இல்லத்தரசிகளா அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு இல்லை என்றுதான் பதில். ஏன்னா காலையில் எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி சமைச்சு கணவருக்கு துண்டு முதற்கொண்டு எடுத்து கொடுத்து எல்லா வேலைகளையும் பார்த்து இதோட சேர்ந்து அந்த பொண்ணு வேலைக்கும் போனான்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் அவளைத்தான் சிறந்த இல்லத்தரசி என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி எல்லா வேலைகளையும் தானே இழுத்து போட்டு செய்தால் அவள் இல்லத்து அரசி இல்லை, அவள் அந்த இல்லத்து அடிமை. எப்பொழுது அவரவர் வேலையை அவரவரே செய்ய கற்றுக் கொடுக்கிறாளோ அப்பொழுதுதான் அவள் அந்த இல்லத்துக்கு அரசியாக மாறுகிறாள். அருமை அருமை அருமை. நம்ம பாத்திரத்தை விளக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் இதை யூஸ் பண்றோம்ல, அது தாங்க கால்வாய்கள்லயும் வாய்க்கால்கள்லயும் முகத்துவாரங்களையும் இப்ப அடைச்சுக்குது. பிளாஸ்டிக் பையும் பாத்திரத்தை கழுவுவதற்காக உபயோகிக்கிற அந்த பிளாஸ்டிக் உள்ளி, இது ரெண்டு தான். அது அது இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் மக்காதுன்றோம், நாமெல்லாம் மக்கிடுவோம் அது மக்காது அப்படியே இருக்குன்றான். அதை தேங்காய் நாரிலிருந்து ஏன் செய்யக்கூடாது என்று ஒரு பள்ளி சொல்லித்தருகிறது என்றால், அந்த பள்ளி நிர்வாகிக்கும் அவரை இங்கே அறிமுகப்படுத்திய சகோதரிக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களும் வாழ்த்துக்கள். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் பெண்கள் அங்கே தனக்கான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ள வேண்டும். இப்போ ஏதோ ஒரு பிடித்த புத்தகத்தை படிக்கலாம், பிடித்த புத்தகத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவுக்கான ஊற்று. பால்ய சிநேகிதத்திற்கு நட்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சிக்கான பாதை. பிடித்த வேலைக்கு நேரம் ஒதுக்குங்கள், ஏதோ இந்த நோட்டில் கோலம் போடுறதா இருக்கட்டும் கூட பின்றதா இருக்கட்டும் பிடித்த வேலைக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இளமைக்கான ரகசியம். வாய்விட்டு சிரிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது ஆத்மாவின் ராகம். பெரியோர்களே தாய்மார்களே, நடந்து முடிந்த வைரவிழாவுக்கு நீங்கள் அனைவரும் வருகை தந்திருந்து அது சிறப்பாக சிறப்பு செய்தமைக்கு
நான் என்றென்றும் கடையப்பட்டிருக்கிறேன். இதற்கிடையில் ஒரு சின்ன இடை செருகல், நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி செய்திருக்கிறேன். எங்கே என்று கேட்டால், சரவணம் துடியலூர் சரவணம்பட்டி ரோட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஐடி பார்க்குகளுக்கு பின் புலத்தில் பண்ணியிருக்கிறேன். 8 வில்லாக்கள் தான் அவற்றில் உள்ளன. 3.5 சென்ட்லிருந்து 4.5 சென்ட் வரை இடமாகவும், ஒவ்வொரு இடத்திலும் தரத்தளத்தில் 1100 சதுரடியும் முதல் தளத்தில் 700 சதுரடியுமாக அது செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல முறையில் ஆர்கிடெக்ட் வைத்து எல்லாம் செய்திருக்கிறோம். இதனுடைய தோராய விலை 67 லட்சத்திலிருந்து 90 லட்சம் வரைக்கும் இடத்தினோட அளவையும் கட்டிடத்தினோட அளவையும் பொறுத்து இருக்கிறது. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் செய்து கொள்ளலாம், அல்லது கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செய்து கொள்ளலாம். இவை அனைத்தையும் நான் இந்த துறையிலே 40 வருஷம் இருப்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வழக்கறிஞர் என்பது பிறகு வந்தது. முதலில் நான் இன்ஜினியர், பிறகு தான் வழக்கறிஞர். ஆக இந்த வில்லாவை இந்த பிராக்கெட்டில் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கணுமேங்கிறக்காக தான் இந்த டிவியில் சிவசுப்ரமணிய திட்ட சொல்லி நான் ஒரு இடைசேர்கள் கேட்டிருக்கிறேன். நீங்கள் இது விஷயமாக அடுத்து தேவைப்படுற இதை வந்து என்னுடைய செல் நம்பர் நான் தர்றேன், அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் தகவல் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் நீங்கள் சந்தர்ப்பம் இருக்கிறப்ப வாங்க பேசுங்க, ஒரு முடிவு பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் சௌகரியத்தை அனுசரித்து செயல்படுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டிநகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10 வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. பொதிகை மலை காட்டுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதிறந்து பிறந்தவளே. அரும்புக்குள் மனமாகி, கரும்புக்குள் சுவையாகி, என் நரம்புக்குள் உணர்வான என் தமிழே, தாயே உன்னை வணங்குகிறேன். என்னை ஈன்றோருக்கும், அறிவூட்டிய சான்றோருக்கும், அவை நிறைந்த பெரியோருக்கும், பேராண்மை இளையோருக்கும், பெண்ணியமாய் வந்தோருக்கும், கோவை நகரத்தார் சங்கத்திற்கும், கண்ணான மழலையருக்கும் கை கூப்பி சொல்லுகிறேன். காரைக்குடி மீனாவின் கனிவான வணக்கங்கள். சிங்கத்தை அதன் குகை தன்னில் சந்தித்து சிலிர்க்கின்ற அனுபவம். ஏன் தெரியுமா? வணிக நிர்வாகத்துக்கு பேர் பெற்ற செட்டிநாட்டு மக்களிடையே வந்து நிர்வாகத்தை பத்தி பேசுறதுக்கு. ஒரு நாட்டில் ஆட்சி நிர்வாகம் நல்லா இருந்தாதான் நம்மளால் நிம்மதியாக சாதனை படைக்க முடியும். அதே மாதிரி வீட்டில் ஆட்சி நிர்வாகம் சரியாக இருந்தால் தான் வீட்டில் உள்ளவர்களால் சாதிக்க முடியும். அதனால தான் நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஐயா சொன்னாங்க, நம்ம ஆயா அப்பத்தாவையெல்லாம் MBA படித்தவங்கன்னு சொன்னாங்க. அவர் ஒன்றும் சும்மா கிடையாது. சும்மா போகிற போக்கில் ஒரு கண்ணாடி வழியாக கார்லேருந்து வெளியில் பார்த்தா கீழே கிடக்கிற தோட்டத்தை அங்கே பார்க்குற வேலையெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருவார். எக்கனாமிக்கல் வேல்யூ எப்போ வளரும் அப்படின்னு அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா ஏன் அப்படி சொன்னார்? எல்லா இடத்துலையும் கல்யாணத்துக்கு கொடுக்குற பொருளை வரதட்சணைன்னு சொல்லுவோம், ஆனால் செட்டிநாட்டில் மட்டும்தான் அதை சீதனம்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? கொஞ்சம் பணம், கொஞ்சம் வைரம், கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் மங்கு ஜாமான், இது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பொருளோட விலை இறங்கும் போது ஒரு பொருளோட விலை கூடும், அதுக்காகத்தான் கல்யாணத்துக்கு சீதனமாக கொடுக்குறாங்க. நம்ம ஐயாக்கள்லாம் கடல் கடந்து வாணிபம் செஞ்சாங்க இல்லையா? அப்படி கடல் கடந்து வாணிபம் செய்யும் போது அனுப்பி வைக்கிற காசையெல்லாம் வீட்டில் நிர்வாகம் பண்ணுறது யாரு? நம்ம பெண்கள் தானே. அந்த காசை சேர்த்து வச்சு அன்னைக்கெல்லாம் 10 பிள்ளைய, அந்த 10 பிள்ளையும் படிக்க வச்சு மேற்கொண்டு கோவில் நிர்வாகத்துக்கும் காசு கொடுத்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்கன்னா எப்படிப்பட்ட நிர்வாகம் அது? 1960 65 வரைக்கும் பர்மாவில் போர் வந்துருச்சு. சம்பாரித்த சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தாகணும், வந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆட்சிகள்லாம் நிறையா சேர்த்து வச்சுருந்தாங்க. எப்படி சேர்த்து வச்சுருந்தாங்கன்னு பார்த்தா வீட்டில் இருக்க தென்னை மரத்தை வச்சு விளக்க மாறு கட்டி அதை விற்று காசாக்கியிருக்காங்க. பாலை மோராக்கி, மோரை தயிராக்கி அதை விற்று காசு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
தடுக்கு இதெல்லாம் பின்ன சொல்லி கொடுத்து, கூடையெல்லாம் பின்ன சொல்லி கொடுத்து அது மூலமாக வருமானம் வாங்கியிருக்காங்க. எங்கள் அப்பத்தாவோட அம்மா, அதாவது எனக்கு கொல்லு பாட்டி, அவங்க வீட்டுக்கெல்லாம் பேர் சுண்டக்குழம்பார் வீடுனே பேர். ஏன்னா தோட்டத்தில் இருக்க சுண்டக்குழம்பெல்லாம் சுண்டக்காவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திங்கக்கிழமை சந்தையில் கொண்டு போய் விற்பாகலாம். அதனால் இப்படி நிதி நிர்வாகத்தில் மட்டுமா பெண்கள் சிறந்தவங்க, வீட்டு நிர்வாகத்துலேயும் தான். எப்படி தெரியுமா, ஒரு மணி நேரம் பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு வெளியில் போனால் என்ன நடக்கும், ஆண்களை கவனிச்சுக்க சொல்லிட்டு போனால் என்ன நடக்கும், அப்பா அப்பா எனக்கு கொக்கமெலான் போடுங்க, எனக்கு குரங்கு மாமாவை போடுங்க, உடனே போடுவார். குரங்கு மாமா, குரங்கு மாமா எங்கே போகிறீங்க, உடனே கேட்பார். குரங்கு மாமா எங்கே போகிறான்னு தெரில, உங்கள் அம்மா எங்கே போனான்னு எனக்கு தெரியவே இல்லைம்மா அப்படின்ட்டு ஃபோனை போடுவார். ஃபோனை போட்டு 10 ஃபோன் ஒரு மணி நேரத்தில் வந்தால், கடைக்கு ஒரு மணி நேரம் தான் போனேன், இவரை பார்த்துக்க சொன்னதுக்கு நானும் பிள்ளைய கையோடய கூட்டிகிட்டு போயிருக்கலாம் போல் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கப்ப கடல் கடைந்து வாணிபம் செய்யும் போது வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்கன்னா, அந்த ஆட்சி நிர்வாகம் பண்ணி இத்தனை வருஷம் பிள்ளைகளை நல்லா வளர்ப்பாங்கிற நம்பிக்கையில் தான் விட்டு போயிருக்காங்க. அந்த ஆட்சி ஒரு முறை கூட ஃபோன் பண்ணியிருக்காது. அதுவே ஒரு புள்ள சரியா வளரலன்னா ஆட்சியை தான் சொல்லுவாங்க ஒழுங்காக வளர்க்கலன்னு. அதே அந்த பிள்ளைய வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சரிப்படுத்தணும், பொறுப்பு இல்லாமல் சுற்றுதுன்னா என்ன சொல்லுவாங்க, கால் கட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வரவை வந்து நிர்வாகம் பண்ணி சரியாக்கிடுவான்னு அர்த்தம். அதே 4-5 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மனைவி இறந்துட்டா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் ஐயாவை இழந்து 5 பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்கள் மீனாட்சி ஆயா எல்லாரையும் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, வட்டி கடையில் உட்காருவாங்க, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கல, வட்டி கடையில் உட்காந்து 4 பிள்ளைய தொழில் பண்ணுது, ஒருத்தவங்க வந்து ஆசிரியராக இருக்காங்க, அதான் எங்கள் அம்மா, இவ்வளோ பேரை வளர்த்துருக்காங்கன்னா அவங்களோட நிர்வாகத்தை விட வேற என்ன நிர்வாகத்தை நான் உதாரணமாக சொல்லிட முடியும். அதனால தான் எனக்கு மீனாட்சின்னு பேர் வச்சுருக்காங்க. எங்கள் ஆயா கெட்டி சமத்தினா எங்கள் அப்பத்தா சீமை சமத்தி. எப்படி தெரியுமா, ஆஃபீஸ் வேலையாக உட்காந்துருப்போம் லேப்டாப் முன்னாடி சாப்பிடாம, புள்ள பட்னியாக கிடைக்கே, ஆத்தா உனக்கு எத்தனை இட்லி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு 2 இட்லி கொடுங்க அப்பத்தா அப்படின்னா, எங்கள் அப்பத்தா அந்த இட்லியெல்லாம் பிச்சு போட்டு பொடியெல்லாம் போட்டு இது காய் சாப்பிடாதேன்னு சொல்லி காய்கறி எல்லாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. சரின்னு நம்பி வாயில் வச்சு சாப்பிட்டா, சரி பிள்ளை ருசியாக சாப்பிடட்டும்னு அப்பத்தா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சா, அங்கே தான் பார்க்கணும் எங்கள் அப்பத்தாவோட நிர்வாகத்தை. 3 இட்லியாக பிச்சு 2 இட்லியாக போட்டால் அது 3 இட்லியாக 2 இட்லியான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி வீட்டில் இருக்கவங்களையெல்லாம் அதிகமாக சாப்பிட வச்சே வளர்த்தாங்க. பாரதி பாஸ்கர் அம்மா சொன்னாங்க, 3 பேர் தான் வந்தாங்க, மிச்சமாயிருச்சு 5 நாளைக்கு அதே தொட்டுக்கன்னு. இதே மாதிரி ஆள் கணக்கு கூட வந்துட்டாங்க, சமைச்ச ஜாமா கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் அப்பத்தா சொன்னாங்க, ஆள் கூட இருக்குது, தொட்டுக்க கம்மியாக இருக்குது, அவ்வளவு தானே தா, கரண்டியை சின்னதாக போடு, வக்கையில் போட்டால் எல்லாருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுத்துர்லான்னு. சூரத்தனமாக இருக்கிறது. அதே ஆள் குறைச்சி தொட்டுக்க அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், பெரிய கரண்டியாக போடுத்தா சரியாக போயிடும். இதுக்குத்தான் ரக ரகமா கரண்டிய சீதனமா கொடுக்குறீங்களா? இது வீட்டோட நிர்வாகம். வீட்டுல மட்டும்தான் நிர்வாகமான்னு கேட்டா, நாட்டிலையும் பெண்களோட நிர்வாகம் தாங்க சிறந்தது. விவேகானந்தர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது அவரோட அம்மாவோட அனுமதியை பெறணும். அப்ப கூர்மையான கத்தி ஒன்னு எடுத்துட்டு வர சொல்றாங்க. முதல்ல எடுத்துட்டு வராரு, இப்ப போக வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது முறையும் எடுத்துட்டு வரும்போது, இப்பையும் நீ போக வேண்டாம், இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது முறையாக கத்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போது இப்போ நீ துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறதுக்கு தயார், நீ போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ விவேகானந்தர் கேட்குறாரு, 2 தடவை நான் எடுத்துகிட்டு வந்தேன், அப்போயெல்லாம் என்னை வழி அனுப்பி வைக்கலை, 3வது தடவை எடுத்துகிட்டு வரும்போது ஏன் வழி அனுப்பி வைக்கிறீங்கன்னு. முதல் 2 தடவை நீ எடுத்துகிட்டு வரும்போது கூர்மையான பகுதியை மக்கள் பக்கமும் பாதுகாப்பான பகுதியை ஓம் பக்கமும் வச்ச, 3வது தடவை எடுத்துகிட்டு வரும்போது கூர்மையான பகுதியை ஓம் பக்கம் வச்சுட்டு மக்களுக்கு பாதுகாப்பான பகுதி அதிகாரி கிரண்பேடி அவர்கள் ஒரு முறை
ஆட்சியில் இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய வாகனத்தை தூக்கிட்டாங்க நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டினதுக்காக. அதுக்காக அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பீகார் ஜெயிலில் போட்டாங்க அவங்கள. அங்கே இருக்கிறதுலே கொலை குத்தம் பண்ண எல்லா இதையும் அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க போய் போதனை பண்ணி எல்லாரும் அன்பாக மாறி திருந்தி நல்லா இருந்தாங்க. திடீர்னு மடத்தில் அப்படி வரவே இல்லையம்மா, அவரும் திகார் ஜெயிலில் தானே இருந்தார். அவர் யாரும் திருத்தலையே, இந்த அம்மா திருத்திருக்கு. ஆமாம் சரி, அதான் பெண்ணினுடைய நிர்வாகம். அப்படி நிர்வாகம் பண்ணி பார்க்கலையே, ஜெயிலர் படம் கூட பார்க்கலையே, என்னங்க அது. அப்படி நிர்வாகம் பண்ணி எல்லாரையும் திருத்துறப்ப மறுபடியும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க. மறுபடியும் எல்லாரும் கோபம் அடைஞ்சு கிளம்பிடுறாங்க கலவரம்னு கல் எடுத்து அடிக்கிறதுக்கு. உடனே அவங்க வந்து பேசுறாங்க, நீங்க இப்படியெல்லாம் மாறுறதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், உண்மையிலே எனக்காக மரியாதை இருந்ததுன்னா தயவு செய்து இதெல்லாம் விட்டுட்டு நல்ல வாழ்க்கையை வாழுங்கன்னு. உடனே எல்லாரும் கத்தியையும் கல்லையும் கீழே போட்டுட்டு திருந்தி வாழ்ந்தாங்க. மதுரை மாநாட்டில் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வெள்ளி கொலுசை பரிசாக கொடுத்தாங்க ஒரு பெண்ணுக்கு. அதே பெண் பிற்காலத்தில் ஒரு வெள்ளி செங்கோல் அவருக்கு பரிசாக கொடுத்தாங்க. அதான் நம்ம ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவி. அவங்க ராசிபுரமில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தனபால் அவங்கள்ட்ட 1000 பேருக்கு சமைச்சு வைக்க சொல்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது, ஆனால் அவர் சமைச்சு வைக்கலை. என்ன தனபால், என்னாச்சு, ஏன் சமைக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவருக்கு சொல்ல வார்த்தையே இல்லாமல் கண்ணெலாம் கலங்கி போய் சொல்கிறாரு, போன தடவை இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் சமைத்தேன், ஆனால் யாருமே வந்து நான் தாழ்த்தப்பட்ட குலம் சேர்ந்ததுனால யாருமே அந்த சாப்பாடை சாப்பிடலை, எல்லாமே வீணாக போச்சு, அதனால் நான் இந்த தடவையும் சமைக்கலைன்னு சொல்கிறாரு. உடனே அவரை உணவுத்துறை அமைச்சராக்கிடுறாங்க. உணவுத்துறை அமைச்சராக ஆக்குனது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மரியாதையை தேடித்தர விதமாக சபாநாயகர்ன்ற பொறுப்பையும் எடுத்து கொடுத்தாங்க. சபாநாயகர் வந்தால் எல்லாரும் எந்திரிச்சு நின்னே ஆகணும். அப்போ ஒரு மரியாதையை ஒருத்தவங்களுக்கு ஏற்றி கொடுக்கறது கூட பெண்ணின் நிர்வாகத்தில் தான் நடக்கும். மாமன்னன் படத்துலையும் நடக்கும், அதைத்தான் படமாக எடுத்திருக்காங்க. இங்கே பேசுகிறோம் தொழிலதிபராக, கல்வியாளராக, இல்லத்தரசியாக, ஆனால் எல்லாத்துக்குமே தேவை நிர்வாகம்தான். அப்படிப்பட்ட நிர்வாகத்திறன் எத்தனை இருக்கணும் தெரியுமா? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி, திமிர்ந்த ஞான செருக்கு. இதெல்லாம் யார் சொன்னா தெரியுமா? நம்ம பாரதியார் தான். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரொருள் அறியாமையில் அவளமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறம் ஆகுமாம். அந்த அறம் தான் பெண்ணின் நிர்வாக திறம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை, அருமை. வள்ளுவர் சொல்றாரு, என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண் பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றார். என்ன அர்த்தம்னா, பேசும்போது குறைவா பேசினா கூட பரவாயில்ல, வளவள நீளமா பேசணும்னு இல்லை, ஆனால் மற்றவர்கள் சொல்லுவதை அவதானித்து அதை குறுகிய நேரத்தில் யாரால் கொடுக்க முடிகிறதோ அவர்தான் அறிவாளன். அப்படி பார்த்தா தங்கச்சி தான் பயங்கரமான அறிவு. சரியா கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிச்சிருக்காங்க. ஆனால் எவ்வளவு செய்திகள் நிர்வாகம் என்பதுன்னா, நான் கூட நினைச்சேன் நிறுவனங்களில் நிர்வாகம் பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் படிப்படியாக ஆரம்பித்து தனி மனித நிர்வாகத்திலிருந்து, குடும்ப நிர்வாகத்திலிருந்து, வீட்டு நிர்வாகத்திலிருந்து, ரொம்ப எனக்கு அவங்க சொன்னதில் இந்த அவை கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், செட்டியார் வந்து ஆண்டு கணக்கால் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, இப்போ மாதிரியா ஒரு வீடியோ கால் கூட பண்ண முடியாதுங்க. இப்போல்லாம் அங்கே வெளிநாட்டுக்கு பிள்ளைய அமைச்சா காலையில் ஒரு தடவை கூப்பிடுது, சாயங்காலம் ஒரு தடவை கூப்பிடுது, வீடியோவில் பார்த்து 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 பேசுகிறாங்க. அங்கேயே ரசம் வைக்கிறதுக்கு இங்கேருந்து இந்த வார்த்தை சொல்லுது, சரியா புளியை கற இன்னும் கலைக்கிறையேன்னு சொல்லுது. எல்லாம் அந்த பையன் அமெரிக்காவில் இருக்கான். அவங்கெல்லாம் வெளிநாடு போகும்போது அப்படியா, ஏதாவது லெட்ரு வந்தால் வரும், பல மாதங்கள் அது கூட கிடையாது. ஆட்சி தன்னந்தனியாக நின்று பிள்ளைகளை வளர்த்து செட்டும் சிக்கனமுமா கொடுத்தன்னு செஞ்சு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டு, கோவில் நிர்வாகத்தை வேற கவனித்து எவ்வளவு கடினமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால், எவ்வளவு பெரிய நிர்வாகத்திறனோடு இருந்திருக்கிறார்கள் என்று மிக அபாரமாக சொன்ன அன்பு தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அவ்வளவுதானே.
அவர்கள் சிறந்த நிர்வாகி என்பதற்கான சரியான பதம் சான்று என்னவென்றால், நேர நிர்வாகத்தில் அவர்கள் சிறந்தவர்கள். எந்த நிர்வாகத்தை விட நேர நிர்வாகம் தான் முக்கியமானது. அதை 10 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய அத்தனை செய்திகளையும் அப்படியே ஒரு கதம்ப மாலையை தொடுப்பது போல சொல்லி பாரதியின் கவிதையிலே முடித்தார்கள் அல்லவா. செம்மை மாதர் திரும்புவதில்லையாம், ஏன் என்றால் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டிருக்கிற அந்த தங்கைக்கு வாழ்த்துக்களை சொல்லி அடுத்ததாக சமூக சேவகியாக என்று பேசுவதற்கு திருமதி தேவி நாச்சியப்பன் அம்மா அவர்களை அழைக்கிறேன். வாங்கம்மா, நல்ல கைத்தட்டி உற்சாகமா. மனதில் நிறைந்து உலகில் மறைந்த அன்பு தந்தையாரின் திருவடிகளை வணங்கி தொடங்குகிறேன். தலைவர் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மணிவிழா காணும் இந்த கோவை நகரத்தார் சங்கம் மேலும் பல நூற்றாண்டுகளை சிறப்பாக காண எல்லாம் வல்ல இறையருளை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நான் இப்போ முதல்ல ஒரு புதிர் சொல்ல போகிறேன், அதுக்கு சரியான விடை சொல்கிறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் இல்லை, கைத்தட்டல்கள் பரிசு. என்ன புதர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கங்க, ஏன்னா நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால. அரசியல்வாதி இல்லை கட்சி உண்டு, நடிகர் இல்லை அபிநயம் உண்டு, ஊடகவியலாளர் இல்லை நாளும் ஊடகத்தில் காணலாம், ஆன்மீகவாதி இல்லை ஆண்டவனை வேண்ட வைத்தார், அவர் யார்? நீங்களாம் தான் சேர்ந்து பரிசு கொடுக்கணும். 1000 கைதட்டல்கள் சகோதரி அவர்களுக்கு. அவங்க உடல் நலம் இல்லாமல் இருந்தப்போ நம்மளை போல 1000கணக்கானவர்கள் அவர்களுக்காக வேண்டினோம், இறைவனும் செவிசாய்த்தார். இன்னைக்கு அவங்கள பார்க்குறோம், அவர்களோட இனிமையான பேச்சை கேட்கின்றோம், இறைவனுக்கு நன்றி. இப்படி சுயநலம் இல்லாமல் நாம் வேண்டுவது கூட ஒரு விதத்திலே சேவைதான். அருமை அருமை அருமை. இன்னைக்கு நகரத்தார்கள் செய்த சேவையை மட்டும்தான் நான் இந்த நகரத்தார் சங்கத்தில் பேச போகிறேன். மற்றவர்களுடைய சேவைகள் இருக்கலாம், ஆனால் நகரத்தார் சேவையை மட்டுமே, ஆட்சிமார்கள் செய்த சேவைகளை மட்டுமே இங்கே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். நகரத்தாரோட சேவைனா உலக நாடுகள் முழுவதிலும் நன்கு தெரியும். செட்டியார் ஒரு சேவை செய்கிறாருன்னா அதுக்கு மதியுக மந்திரியா ஆலோசகரா பின்புலமாக பக்க பலமாக இருக்கக்கூடியவங்க ஆட்சி தான், வேற யாரும் இல்லை. அப்போ ஆட்சிகள் தனியாக வந்து சேவை செய்ய மாட்டாங்களா, அவங்களுக்கு அந்த திறமை இல்லையா, அந்த எண்ணம் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய இருக்குது. அதாவது செட்டியார்கள் வெளிநாடுகளில் இருந்ததை பற்றியெல்லாம் இங்கே பேசுனாங்க. ஆட்சி குடும்பம் நடத்துறதுக்காக ஒரு தொகையை கொடுப்பாங்க, அதில் கட்டு செட்டாக குடும்பம் நடத்தி அதில் ஒரு பகுதியை சேமித்து அந்த சிறுவாட்டு பணத்தில் ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு யோசித்து வழிபோக்கர்கள் அமர்வதற்காக அரச மரத்தை சுற்றி கல் மேடை, அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக சுமைதாங்கி கற்கள், தண்ணீர் பந்தல், அதே மாதிரி நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சங்கு, இன்னும் வந்து வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தகர கொட்டகை கடை வீதிகளில் போடுறது, இதெல்லாம் ஆட்சிமார்கள் செய்திருக்காங்கங்கிறது கல்வெட்டு செய்தி. அதே போல் 1870வது ஆண்டில் அரிமளம்ங்கிற ஊரில் பிறந்த ஒரு தெய்வானை ஆட்சி என்பவர்கள் துறவியாக போயிட்டாங்க, ஏன்னா அவங்களோட கணவர் இளமையிலேயே இறந்துட்டாங்க, அதனால் அவங்க துறவியாக போயிட்டாங்க. துறவியாக போன ஆட்சி வடலூரில் போய் ஒரு தெய்வானை ஆட்சி அடிகள் மடம் அப்படிங்கிற மடத்தை தொடங்கி அங்கே சாதுக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கும் உணவு உடை இன்னும் பொருள் வசதி கூட பொருளாதார உதவி கூட செய்திருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்று செய்தி. வரலாற்றில் வந்து நம்ம 2ம் உலகப் போரை பற்றி படிச்சிருப்போம். அந்த உலகப்போர் முடிஞ்ச உடனே கடுமையான பஞ்சம் நிலவியது. அந்த பஞ்ச காலத்தில் என்ன பண்ணாங்கனாக்க, ஒரு மிதிலைப்பட்டிங்கிற ஊரில் ஒரு ஆட்சி இருந்தாங்க, அவங்க பேர் முத்துக்கருப்பாயி ஆட்சி. அந்த முத்துக்கருப்பாயி ஆட்சி 2 பெரிய பானையில் கஞ்சி காய்ச்சி ஊர் பொது இடத்துல கொண்டு போய் வச்சு பசியாக இருக்கவங்கெல்லாம் சாப்பிடட்டும்னு வச்சுருவாங்களாம்.
அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு என்ன பேருனா கஞ்சி தாழி வீடு அப்படின்னு பேர். தாழினா பானை. அந்த கஞ்சி தாழி வீடு அப்படிங்கிற பட்ட பேர் அவங்களுக்கு கிடைச்சது. இதே மாதிரி நிறைய ஆட்சிமார்கள் பஞ்சகாலத்தில் உதவி செய்திருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னாக்க நீர் மேலாண்மையில் உலக நம்முடைய நகரத்தார்கள் தான் உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவங்க. அதனால் ஆட்சிமார்கள் இந்த குளம் வெட்டுறது, படித்துறை அமைக்கிறதுலலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச குன்றக்குடி, அந்த குன்றக்குடியில் காரைக்குடியை சேர்ந்த சாமிநாதன் செட்டியாரினுடைய தாயார் வெள்ளச்சியாச்சி அவர்கள் சண்முகா நதி அப்படிங்கிற ஒரு குளத்தை வெட்டியிருக்காங்க. இது மாதிரி நிறைய ஆட்சிகள் நிறைய ஊரில் குளம் வெட்டியிருக்காங்க. மருத்துவத்தில், கை மருத்துவத்தில் நம்ம தான் நம்முடைய ஆட்சிமார்கள் கை தேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆத்தங்குடியை சேர்ந்த மீனாட்சி ஆட்சி, கீழச்சுவல்பட்டியைச் சேர்ந்த இன்னும் வள்ளியாச்சி போன்றவர்களெல்லாம் மருத்துவமனைகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அதோட இப்போ நான் சொல்லணும், நான் பிறந்த ராயவரத்தில் ஓணாங்குடியார் வீடுன்னு ஒரு வீடு உண்டு. அந்த வீட்டை சேர்ந்த முத்தியாச்சி என்ற ஆட்சி வந்து மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுக்கறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட். அவங்க அவங்க வந்து மூணு நாள் அவங்கக்கிட்ட மருந்து சாப்பிட்டு பத்தியம் காத்தா போதும், பத்தியம் இருந்தால் போதும், அந்த மஞ்சக்காமலை இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும். நிறைய ஊர்களிலிருந்து ஆட்சிட்ட வந்து மருந்து சாப்பிடுவாங்க. அப்படி தூரத்துலேருந்து வரவங்க வசதி குறைவானவர்களாக இருந்தால் அவங்களுக்கு தன்னுடைய வீட்டிலையே தங்க வச்சு மருந்தும் கொடுத்து சாப்பாடும் போட்டு கை செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்புவாங்களாம் ஆட்சி. அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, நம்முடைய தலைவர், முன்னாள் தலைவர், கோவை நகரத்தார் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் பி எல் சுப்பிரமணியன் அவர்களுடைய அப்பத்தா தான் அது மாதிரி செய்திருக்காங்க. இப்போ வந்து புதுவயலை சேர்ந்த அண்ணாமலை செட்டியார் அவங்களோட மனைவி வள்ளியாச்சி. அந்த வள்ளியாச்சி வந்து நமக்கெல்லாம் தெரியும், இந்த அரசு சாரா தன்னார்வலர் தொண்டு நிறுவனம் என்ஜிஓ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதிலிருந்து ஒரு குழந்தைகள், இந்திய குழந்தைகள் நலச்சங்கம்னு ஏற்படுத்தினாங்க. அந்த சங்கத்தினுடைய தேசிய துணை தலைவர், தென் தமிழகத்தினுடைய செயலாளர், இப்படி பல பொறுப்புகளில் இருந்து தொண்டு செய்திருக்காங்க அந்த வள்ளி அண்ணாமலையாச்சி. அவங்க ஒரு குழந்தைகள் காப்பகம்ங்கிற அமைப்பை, இன்றைக்கி இருக்கக்கூடிய பால்வாடி மாதிரியான அமைப்பு, அந்த அமைப்பின் மூலமாக நிறைய நல்ல காரியங்களை குழந்தைகளுக்காக செய்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நம்முடைய தமிழகத்தில் பெண் சிசு கொலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பூதாகரமாக கிளம்பிச்சு. உடனே அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இந்த தன்னார்வலர்களெல்லாம் களத்தில் இறக்கி நீங்கள் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும், இதை குறைக்கணும், இந்த பெண் சிசு கொலையை குறைச்சிடணும், இதை நிறுத்தி இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அந்த தன்னார்வலர்களெல்லாம் அதுக்கு செயல்பட தொடங்கியிருக்காங்க. உசிலம்பட்டி அப்படிங்கிற ஊரை மையமாக வச்சு ஒரு 310 கிராமங்களுக்கு வள்ளியாச்சி, அப்புறம் வந்து நம்முடைய கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்களுடைய பேத்தி ஆச்சி உமாவீரப்பன் போன்றவர்கள் எல்லாம் வந்து போயிருக்காங்க. இந்த பெண் சிசு கொலையை பற்றி எடுத்து சொல்லி அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் கிராமத்தில்னு. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அவங்கள பயங்கரமாக திட்டி அடிக்காத குறையாக விரட்டியிருக்காங்க. நிறைய பேர் அந்த குழந்தைகள் நல சங்கத்திலேருந்தே ஓடி போயிட்டாங்க, அந்த ஊரை விட்டு மட்டும் இல்லாமல். அந்த நேரத்தில் வள்ளியாச்சி என்ன பண்ணாங்க, இல்லை இல்லை இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற உறுதியோட வேறு விதமான குழுக்களை எல்லாம் ஏற்படுத்தி புதுவிதமான திட்டங்களை உருவாக்கி அந்த ஊருக்குள்ளே போனாங்க. ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல், அதில் டாக்டர் இருப்பார், மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஊரில் உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. அதோட கூட நிறைய மருத்துவ ஆலோசனைகள் அதெல்லாம் சொல்லுவாங்க. திருப்பி பல ஊர்களில் அவங்க வந்து குழந்தைகள் காப்பகத்தை தொடங்கினாங்க. இன்றைக்கி அரசாங்கம் எப்படி ஆடு மாடெல்லாம் வந்து ஒருத்தரோட பொருளாதார நிலையை உயர்த்தணும்னு இலவசமாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து கோழி ஆடெல்லாம் அந்த காலத்தில், நான் சொல்கிறதெல்லாம் 1988 அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் கொடுத்த உடனே அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அவங்க நட்புறவோட பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நட்புறவை அடிப்படையாக வச்சு இவங்க பேசி பேசி என்ன பண்ணாங்கனாக்க, அவங்க மக்களோட பழகி அவங்கள
இந்த பெண் சிசு கொலையை தடுக்க வச்சிட்டாங்க. 1900 200 பெண் சிசு கொலை பதிவாகி இருந்த இடத்துல 2001 பார்த்தா ஒரு பெண் சிசு கொலை கூட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆட்சி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்க கல்விக்காக பெண்கள் நிறைய செய்கிறாங்க. காந்தி மையப்ப செட்டியார்னு ஒருத்தர் காரைக்குடியில், அவரோட மனைவி வந்து நாச்சம்மையாச்சி, அவங்க ஆதி திராவிடர்களுக்காக தன்னுடைய இல்லத்தில் அந்த காலத்திலேயே ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தியிருக்காங்க. நேற்று வந்து நம்முடைய சாமிகள் இங்கே ஆசி உரை வழங்கினாங்க, கோவிலூர் ஆதிநகர்த்தர். அவங்களோட தாயார் வந்து மணிவிழா செய்து கொள்ளாமல் காரைக்குடியையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களையும் ஒரு 1000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிறைய புத்தக நோட்டு புத்தகங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். 20 மேலாக அவங்களே நேராக போய் கொடுப்பாங்க ஒரு ஆண்டுக்கு தேவையான அத்தனை புத்தகங்களையும். அப்புறம் அந்த ஏடு கல்வெட்டெல்லாம் வந்து தமிழில் இருந்தால் கூட அதை படிக்கிறது ரொம்ப சிரமம், தமிழ் தெரிஞ்ச எல்லாராலும் படிக்க முடியாது, அதுக்கு திறமை வேண்டும். அதை என்னுடைய பேராசிரியர் முனைவர் வள்ளி அவர்கள், தமிழ் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர்கள், படித்து சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட வந்து ஏதாவது வழக்கு வந்துருச்சுன்னா, அந்த காலத்தில் சொத்து தர்மம் பற்றின விவரங்கள் எல்லாம் ஏடாகவும் கல்வெட்டாகவும் இருக்கும், அவற்றையெல்லாம் அவங்க படித்து தெளிவாக எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து வழக்குன்னு வந்தால் தீர்ப்பு வழங்கிறதுக்கே பெரிய உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பார்த்த முதல் சமூக சேவகியை பற்றி சொல்லிட்டு நிறைவு செய்து விடுகின்றேன். ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீங்க சமூக சேவையை பற்றி பேசுறது தான் சிரமம்னு, அதனால எனக்கு ஒரு நிமிஷம் கூட கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தாயார் தான் நான் முதல்ல பார்த்த சமூக சேவகி. அவங்க வந்து நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும், சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது சென்னை வெஸ்ட் அண்ணா நகரில் தான் வாழ்ந்தோம். அந்த இடத்துல வந்து புதுசாக உருவான பகுதி, அங்கே வீடுகளெல்லாம் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கும். அந்த நேரத்தில் புதுசாக யாராவது குடி வந்தால் இவங்க போய் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு அதெல்லாம் செய்து அவங்களோட பழகிடுவாங்க. முன்னாடி குடியிருந்தவங்களுக்கெல்லாம் அவங்கள பழக்கப்படுத்தி விடுவாங்க. இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா வெஸ்ட் அண்ணா நகரோட PRO அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்தில். இப்போ இல்லை, அதோட யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, அதெல்லாம் செய்வாங்க. 50 முன்னாடி எல்லார் வீட்லேயும் தொலைக்காட்சி இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பேரும், இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு குடிசை பகுதி இருக்கும், அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் பெரியவர்களெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் அன்போடு அழைச்சி உட்கார வச்சு, அப்போ ஒரே ஒரு சேனல் தான் தூர்தர்ஷன், அதில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் தான் பார்க்கணும். ஆனால் அதையே நாங்கள் வந்து பெரிய சினிமா தியேட்டர் மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி பார்ப்போம். அந்த நிகழ்வில் வந்து இடைவேளை நேரத்தில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டில் செய்த முறுக்கு, கடையில் வாங்கின பிஸ்கெட்டு, கடலை மிட்டாய், இதெல்லாம் எங்களுடைய தாயார் கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலாக யாராவது ஒருத்தர் வீட்டில் அந்த பகுதியில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் கூடவே போய் நின்று அவங்களுக்கு என்ன உதவியெல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் செய்துட்டு பாடி எடுத்த பிறகு அவங்களுக்கு அந்த வீடை கூட கழுவி கொடுக்கணும், ஆள் இல்லைனாக்கா கழுவி விட்டுட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி நான் பார்த்த முதல் சமூக சேவகி அவங்க தான். நேற்று பேசும்பொழுது எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் குழந்தை கவிஞர் செல்லகணபதி அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்தவற்றையெல்லாம் நாமும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று. இப்போ நம்ம பார்த்தோம் ஆச்சிமார்கள் எவ்வளவு சேவைகள் செய்திருக்காங்க, அதே போல் இன்றைக்கி இருக்க வசதி வாய்ப்புக்கு நிறைய செய்ய முடியும், அதை செய்ய வேண்டும் என்று இளைய தலைமுறையினரை கேட்டுக்கொண்டு, விரிவாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவர்களுடைய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது. ஏன்னா அந்த வழக்கமான பேச்சாளர்களுக்குன்னு ஒரு பாணி இருக்கும், அந்த குரலை உயர்த்துவது, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அது எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப ஒரிஜினலாக நேச்சுரலாக இருந்தது. அதற்கு காரணம் அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம். குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பாவினுடைய மகள் என்றால்
கைகூப்பி தொழுவதை தாண்டி நான் வேற என்ன செய்து விட முடியும்? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி. இதுதான் நான் படித்த முதல் தமிழ் பாடல். அதற்கு பிறகு நூற்று கணக்கில் படித்தாலும் அந்த முதல் பாடலினுடைய தாக்கம் தானே அதற்கு அடுத்த அடுத்த வாயில்களை திறக்க முடியும். குழந்தைகளுக்கு பாட்டு எழுதுகிற போது முக்கியமான விஷயம் என்னென்னா, நாமும் குழந்தையாக இருந்தால் தான் அதுக்கு பாட்டு எழுத முடியும். நாம் ஒரு பீடத்தில் உட்கார்ந்து கொண்டு குழந்தைகளுக்கு பாட்டு எழுதினா அது குழந்தை பாடலாக இருக்காது, அது பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சொன்ன செய்தியாக இருக்கும். அழவள்ளியப்பா அவர்களினுடைய திறமை பெருமை என்னவென்றால், அவரே குழந்தையாக மாறி அதை எழுத அவடே அந்த பாட்டு. இப்போ நான் சொன்னேன்ல, உடனே அந்த கண்ணில் அந்த காட்சி விரியும். ஒரு பசும் தோட்டத்திலே ஒரு வெள்ளை பசுவும் ஒரு கன்னுக்குட்டியும் இருக்கிற காட்சி கண்ணிலே விரியும் என்றால் அதுதான் அந்த கவிதையினுடைய எளிமை அழகு. இவருடைய பேச்சிலும் அந்த எளிமையும் அழகும் இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயங்க, நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து இன்னும் ஒரு 20 நிமிஷம், இன்னும் ஒரு பேச்சாளர் தான் இருக்காங்க, உங்களுடைய கவனம் இங்கே இருக்க வேண்டும். உங்கள் சொன்னதில் ஒரு பெரும் செய்தி நமக்கு இருக்கிறது. முதலில் நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூகத்தில் என்னென்ன நடந்ததுன்றதை பற்றி கூட நமக்கு தெரியாது. இப்போ அவங்க சொன்னாங்க பாருங்கள், பெண் சிசு கொலையை 0க்கு கொண்டு வந்துடுறதற்கு உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் எப்படியெல்லாம் உழைத்திருக்கிறார். இந்த செய்தி எவ்வளோ பேருக்கு தெரியும்? இது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று உண்மை இல்லை இது? அதுவும் அவங்க போன உடனே இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க, வாங்கம்மா நீங்கள் வந்த பிறந்தான் நாங்கள் பெண் சிசு கொலையெல்லாம் இனிமேல் நிறுத்தி அப்படியே சொல்லியிருப்பாங்க. எப்படிலாம் அவமானப்படுத்தியிருப்பாங்க, எப்படிலாம் தரத்தை அடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருப்பாங்க. எதையும் மனத்தில் கொள்ளாமல் தன்னுடைய அந்த சேவையை முடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு அதற்கான குழுக்களை அமைத்து உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் பாடுபட்டிருக்கிறார் என்ற செய்தியே நமக்கு வெளியில் தெரியாது, ஒரு இடத்தில் பதிவு கிடையாது. ஆனால்தான் இவரை போன்றவர்கள் இதை சொல்லுகிற போது அது கூடுதல் கவனம் பெறுகின்றது. நிறைவாக அவங்க பேச்சை முடித்த விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்த முதல் சமூக சேவகி எங்கள் அம்மா தான், நான் பார்த்த முதல் சமூக சேவகி எங்கள் பாட்டி தான். எங்கள் அம்மா வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் எங்களெல்லாம் எங்கள் பாட்டிகிட்ட விட்டுட்டு அம்மா ஆஃபீஸ் போயிடுவாங்க. என் பாட்டி வீடு ரொம்ப பெருசு, நீங்களாம் கட்டுவீங்களா, ஒரு தெருவில் ஆரம்பித்து பின்ன தெருவில், அது மாதிரியான நீள வீடு அது. எங்கள் பாட்டி ரொம்ப பருமனாக இருப்பாங்க, ரொம்ப தாட்டி. வீட்டு வாசலில் யாராவது பிச்சை கட்டு வருவாங்க, அப்போ எங்ககிட்ட கையில் அப்போல்லாம் என்னங்க 5 பைசா 10 பைசா கூடு நாங்களாம் ஓடி ஓடி போய் கொடுப்போம். யாராவது வீட்டு வாசலுக்கு வந்து சில சமயம் அம்மா அரிசி போடுமான்னு வருவாங்க, அப்போ மட்டும் எங்கள் பாட்டியே கையில் அரிசி எடுத்துட்டு தள்ளாடி தள்ளாடி தத்துக்கு புதுக்கு தத்துக்கு புதுக்கு நடந்து வந்து போகிறோம். பாட்டி எங்ககிட்ட கொடு பாட்டி, நாங்கள் போடுறோம் பாட்டி. உன் கை சின்னதுடா, நீ கொஞ்சந்தான் அரிசியை கொடுக்க முடியும்டா. பாட்டி கைப்பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது, நான் கொடுத்தா நிறைய கொடுப்பேன். நான் பார்த்த முதல் சமூக சேவைக்கு எங்கள் பாட்டி தான். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவர் குடும்பத்திலும் ஒருவர் இருப்பார் அல்லவா. நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், நிறைவு பேச்சாளராக அன்பு மகள் கபிலாவை அழைப்பதற்கு முன்னால், நான் ராணி மேயம்மை பள்ளின்ற பள்ளியில் 2 வருஷம் படித்தேங்க சென்னையில். அப்போல்லாம் நான் பேச்சாளர்லாம் கிடையாது, ஸ்கூலில் 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் குடும்பமுமே ஒரு சாதாரண வசதி கொண்ட ஒரு சாதாரண குடும்பம் தான். 3 பெண் குழந்தைகள், எனக்கு மேலே 2 அக்கா. நாங்கள் வந்து நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லைன்னா கூட எங்கள் அம்மா வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் உண்டு, ரொம்ப செட்டும் சிக்கனமாக இருப்பாங்க. இல்லாட்டா 3 பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டை எங்கள் அம்மாவில் கட்டியிருக்க முடியுமா? குறைவான வருமானத்தை வைத்து கொண்டு ரொம்ப இதுவாக தான் இருப்பாங்க. கையில் காசு கீசு பாக்கெட் மணிலாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தது கிடையாது. 9ஆம் வகுப்பு படிக்கிற போது வெள்ளையஞ்செட்டியார் ஸ்கூல் அப்படின்னு சென்னையில் ஒரு பள்ளி உண்டு, அந்த பள்ளி நடத்திய பேச்சு போட்டியில் எங்கள் ஸ்கூல் என்ன அனுப்பிச்சாங்க. அந்த போட்டியில் நான் பரிசு வாங்கினேன், முதல் பரிசு எனக்கு கிடைத்தது. அதில் என்ன ஸ்பெஷல்னா, ஒரு ரோலிங் கப் ஒன்று கொடுப்பாங்க, அது ஸ்கூலில் வச்சுருக்கணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த ரோலிங் கப்பு அவ்வளோ பெருசு இருக்கும், நான் ஒரு ஆளை தூக்க முடியாதுங்க. அந்த ரோலிங் கப்பும் எனக்கு என் பள்ளிக்கு கிடைத்தது. நான் வந்து பரிசு வாங்கின சந்தோஷத்தில் அந்த கப்பை ஸ்கூலுக்கு கொண்டு வந்து எங்கள் பள்ளியில் கொடுத்தேன். எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் உடனே எங்கள் பள்ளியினுடைய நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க யார் என்றால் சிகப்பி ஆச்சி தான் எங்கள் பள்ளியினுடைய நிர்வாகி. சிகப்பி ஆச்சி அன்னைக்கே, அதாவது அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம்லாம் கிடையாது, அன்று போட்டி நடந்த அன்று
இது நான் கிளாஸில் உட்காந்துருக்கேன், போட்டிலாம் முடிச்சு நான் கிளாஸுக்கு போயிட்டேன். இங்கே தலைமை ஆசிரியர் ஓடி வராங்க, சீக்கிரவா சீக்கிரவா ஆச்சு பேசுகிறாங்க. பேசி எந்த ஆச்சு என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃபோனை எடுத்து பேசினா சிகப்பி ஆச்சு என்னோட பேசினாங்க. பரிசு வாங்கியிருக்கம்மா, பள்ளிக்கே பெருமை கொடுத்துருக்கம்மா, உனக்கு நான் ஒரு சின்ன பரிசு அனுப்புகிறேன். பள்ளி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. எனக்கு பரிசு அனுப்பிச்சாங்க, எவ்வளவு தெரியுமா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5000 ரூபாயே எனக்கு அனுப்பியிருந்தார். நான் வெறும் 9ஆம் கிளாஸ் மாணவி, பெரிய சாதனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சிகப்பி ஆட்சியோடு என்னுடைய தொடர்பு தொடர்ந்து இருந்தது. ஒரு நாள் நானும் என் கணவரும் என்னுடைய மகளை கூப்பிட்டுக்கிட்டு, அன்றைக்கி எங்களுடைய கல்யாண நாள், அதனால் கணவர் வந்து ஒரு டின்னருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு சென்னையில் இருக்கிற பார்க் ஷெரட்டன் ஹோட்டல், அதை தான் இப்போ விற்று இடிக்க போகிறாங்க. அந்த பார்க் ஷெரட்டன் ஹோட்டலில் டின்னருக்கு போனோம். சிகப்பி ஆச்சி அங்கே இருந்தார். அப்போதே அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் குறைவு தான். நான் ஆச்சிட்டு போய், ஆச்சி நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். என் ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னாங்க. நான் அப்போவே பேச்சாளர் ஆகிவிட்டேன். ஆனால் அவங்களுக்கு நான் பேச்சாளர்லாம் கிடையாது, அவங்களுக்கு நான் மாணவி தான். அப்போ ஆச்சியோட காலை தொட்டு வணங்கினேன். உடனே தேடுறாங்க. அதாவது அந்த குணம் பாருங்களேன், ஒருத்தர் கொடுக்கணுன்ற மனசு வந்து அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அப்படி அப்படியே தேடி ஒரு 1000 ரூபாய் அதுதான் அவங்களுக்கு கையில் கிடச்சிது. இப்போ வெட்டிங் டே கிஃப்டாக வச்சுக்கோம்மா. அதை வாங்கி 5 நாட்களில் ஆச்சி இறந்து விட்டேன். அவளை கடைசியாக நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். அன்றைக்கி அவர்களினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த படத்தை நான் செலவழிக்கலைங்க, வச்சிருக்கேங்க. ஏனென்றால் அது மதிப்பு, அதனுடைய மதிப்பு 1000 அல்ல, அது பல கோடி. ஏனென்றால் அவர்களுடைய ஆசி அதில் இருக்கிறது. இவர்கள் பேசுகிற போது எனக்கு சிகப்பு ஆச்சியினுடைய ஞாபகம் வந்தது. அதை நினைவுபடுத்தியதற்கு அம்மா அவர்களுக்கு வணக்கம். நிறைவு பேச்சாளராக கபிலா அவர்களை அழைக்கப் போகிறோம். அது எங்கள் குழந்தை, அது இல்லத்தரசியாகனு பேச போகிறது. நான் இன்னும் சின்ன பிள்ளைனே நினச்சிக்கிட்டு இருக்கேன். வாங்கம்மா வந்து பேசுங்க. உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். கோவையின் அடையாளம் பஞ்சுநூறு பாலை மட்டுமல்ல, கோவையின் அடையாளம் அழகான கொங்கு தமிழ் மட்டுமல்ல, கோவையின் அடையாளம் கோவை மாநகரிலே வாழ்கின்ற நகரத்தார் பெருமக்களின் ரசனையும் தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற கோவை மாநகரத்து அன்பு நகரத்தார் உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கம். கார்பன் அப்படிங்கிற ஒரு உலோகம், ஒரு பொருள் இருக்கு. அது எல்லா இடங்களிலும் பரவலாக சார்கோலாக, அதாவது கரியாக காணப்படுகிறது. அந்த கார்பனை எப்பொழுது அதிக வெப்பத்திற்கும் அதிக அழுத்தத்திற்கும் உட்படுத்துகிறோமோ அப்பொழுது அந்த கார்பன் ஜொலிக்கும் வைரமாக மாறுகிறது. அதே மாதிரிதான் எந்த ஒரு சங்கமும் ஆரம்பிக்கப்படும் போது சார்கோலாக ஆரம்பிக்கப்படுகிறது. பல கேள்விகளை தாண்டி, பல கஷ்டங்களை தாண்டி, ஒவ்வொரு ஆண்டும் பட்டை தீட்டப்பட்டு பட்டை தீட்டப்பட்டு 60 ஆண்டுகள் நிறைந்து வைரத்தின் ஜொலிப்பாக இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வைரத்தின் ஜொலிப்பை தரிசிக்க என்னாலும் உழைத்த சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் சங்க செயல்பாட்டாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்களும் சாதிக்கலாம் இல்லத்தரசியாக. இப்ப தொழிலதிபரா சாதிக்கிறதுக்கு இருக்கு, சமூக சேவகியாக சாதிக்கலாம், ஆனா இல்லத்தரசியா சாதிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். ஆனா அந்த இன்விடேஷனை பாத்தீங்கன்னா அது ஒரு அழகான அடுக்குமாடி குடியிருப்பு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் தொழிலதிபர், செகண்ட் ஃப்ளோர் கல்வியாளர் அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ளோராக வச்சிங்கன்னா அந்த எல்லா ஃப்ளோரையும் நம்ம எட்டணும்னா அதற்கு மிக முக்கியமானது, அதற்கு மிக அடிப்படையானது, மிக தேவையானது, பேஸ்மெண்ட்டாக இருப்பது ஒரு பெண் இல்லத்தரசியாக சாதிப்பது தான். அருமை. ஏன்னா குடும்பம் நடத்துறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. கிடையாது, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நிறைய தண்ணி வரும்.
நாம் எல்லாரும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் கிரேக்க அறிஞர் சாக்ரட்டிஸ். ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளவு அமைதியானதாக இருந்ததில்லை. சாக்ரட்டிஸ் அவருடைய நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து அவங்க வீட்டு அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ சாக்ரட்டிஸ் சொல்வாரா, இடி இடிக்குது பாருன்னு. உடனே இந்த வீட்டு அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் முகத்திலே ஊற்றுவாங்க. ஊற்றுனோடனே இடி இடித்ததுக்கப்புறம் மழை பெய்யுது பாரு அப்படின் பாராம். அந்த மாதிரி பல அறிஞர்களின் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு அமைதியானதாக இருந்ததில்லை. தன்னுடைய 35வது வயதில் எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் போனார் புத்தர். ஆனால் அவருக்கு இருந்த மன வலிமையை விட அதிக மன வலிமை இருந்தது புத்தரின் மனைவி யசோதரைக்கு. ஏன்னா துறவரம் போவதை விட மிக கடினமானது இல்லறம் நடத்துவது. அப்ப இல்லறத்துக்குள்ள நுழையிற எல்லா பெண்களும் இல்லத்தரசிகளா அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு இல்லை என்றுதான் பதில். ஏன்னா காலையில் எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி சமைச்சு கணவருக்கு துண்டு முத கொண்டு எடுத்து கொடுத்து எல்லா வேலைகளையும் பார்த்து இதோட சேர்ந்து அந்த பொண்ணு வேலைக்கும் போனான்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் அவளைத்தான் சிறந்த இல்லத்தரசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி எல்லா வேலைகளையும் தானே இழுத்து போட்டு செய்தால் அவள் இல்லத்து அரசி இல்லை, அவள் அந்த இல்லத்து அடிமை. எப்பொழுது அவரவர் வேலையை அவரவரே செய்ய கற்றுக் கொடுக்கிறாளோ அப்பொழுதுதான் அவள் அந்த இல்லத்துக்கு அரசியாக மாறுகிறாள். அருமை 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 சொல்லுங்கம்மா. நல்ல நல்ல எல்லாருக்கும் புரியறம சொல்லுங்க. நான் ஊட்டினாதான் புள்ள சாப்பிடும், நான் தொட்டியாட்டினாதான் தூங்கும் அப்படின்னு அந்த குழந்தை வளர்ப்பையே தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொண்டார்கள். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நாள் கல்யாணம் ஆகி போயிடும், வெளியூருக்கு வேலைக்கு போயிடும். அந்த கோவிலின் கருவறை வெற்றிடமாக மாறும்போது தான் தெரியும், இதுவரை நான் ஒரு தாயாக வாழ்ந்திருக்கிறேன், ஒரு மருமகளாக வாழ்ந்திருக்கிறேன், ஒரு மனைவியாக வாழ்ந்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் கூட நான் நானாக வாழவே இல்லையே என்று அந்த பெண்கள் யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு 60 வயது 70 வயது ஆயிருக்கும், வாழ்வதற்கு நாட்கள் மிச்சம் இருப்பதில்லை. ஒரு குடும்பத்தை முன்னேற்றும் ஆர்வத்தில், கணவனை பராமரிக்கும் ஆசையில், குழந்தையை வளர்க்கும் அக்கறையில் பெண்கள் தனக்கான வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்காக பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் கண்டிப்பாக வேலைக்கு தான் சொல்லணும் போகணும்னு நான் சொல்ல வரல. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் பெண்கள் அங்கே தனக்கான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ள வேண்டும். இப்போ ஏதோ ஒரு பிடித்த புத்தகத்தை படிக்கலாம், பிடித்த புத்தகத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவுக்கான ஊற்று. பால்ய சிநேகிதத்திற்கு நட்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சிக்கான பாதை. பிடித்த வேலைக்கு நேரம் ஒதுக்குங்கள், ஏதோ அந்த நோட்டில் கோலம் போடுறதா இருக்கட்டும் கூட பின்றதா இருக்கட்டும், பிடித்த வேலைக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இளமைக்கான ரகசியம். வாய்விட்டு சிரிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது ஆத்மாவின் ராகம். உலகின் ஆக சிறந்த நிறுவனங்களுள் ஒன்று பெப்சிகோ. அந்த பெப்சி நிறுவனத்தினுடைய சிஇஓ நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருமதி இந்திரா நூயி அவர்கள். அவர் தன்னுடைய புத்தகத்திலே ரொம்ப அழகாக ஒரு விஷயம் குறிப்பிட்டிருப்பார், மை லைஃப் இன் ஃபில், அதாவது தன்னை பற்றி தானே எழுதிய ஒரு ஆட்டோபயோகிராஃபி புத்தகம். அதில் 2 வரிகள் தான் அவர் எழுதியிருப்பார், ட்ரெயின் த பீப்புள் அட் ஒர்க், ட்ரெயின் யுவர் ஃபேமிலி. அவ்வளவுதான். ஒரு பெண் தொழிலதிபராக சாதிக்க வேண்டும் என்றால் அவள் முதலில் இல்லத்தரசியாக சாதிக்க வேண்டும். நீங்க இல்லைனாலும் அந்த நிறுவனம் சரியா நடக்கணும், குடும்பத்துல நீங்க இல்லைனாலும் அந்த குடும்பமும் சரியா நடக்கணும். அதற்கு அவர்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். ஏன் எங்கெங்கயோ வெளியில எல்லாம் போகணும்? நம்முடைய நகரத்தார் சமூகத்திலே, நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கு மிக பெருமை வாங்கி தந்த தென்னிந்தியாவின் முதல் பெண் நீதிபதி என்ற பெருமையை நகரத்தார் சமூகத்திற்கு அள்ளி கொடுத்தவர் ஜஸ்டிஸ் வள்ளியம்மையாச்சி அவர்கள். அவருக்கு திருமணம் ஆகும் போது கல்லூரி படிப்பை கூட அவர் முழுசா முடிக்கல, பாதியில காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணி போறாங்க. 10 ஆண்டுகள், 2 குழந்தை, இதை எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய 30வது வயசுல, சாதாரணமான விஷயம் கிடையாது, 30வது வயசுல மறுபடியும் ஒரு மாணவியாக சேருகிறார். லா ஸ்கூல்ல படிக்கிறாங்க,
லாயர் ஆகுறாங்க, ஜஸ்டிஸ் வள்ளி அம்மையாச்சியாக பதவி உயர்கிறார். ஒரு மண்புழு அழகான பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு 28 நாட்கள் தேவைப்படும். அதே போலத்தான் பெண்கள் இல்லத்து அடிமைகளாக இல்லாமல் இல்லத்து அரசியர்களாக மாறுவதற்கு 10 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் கூட தவறே இல்லை. ஏன்னா இங்க ஒரு சிறந்த இல்லத்தரசியாக ஆகும் முயற்சியில் பெண்கள் தனக்கான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெட்டு போவது அந்த செல்லங்கள் மட்டும் இல்லை, இந்த செல்லம்மாக்களும் தான். நான் கணவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு யோசிக்கிற பெண்கள் ஒரு நாள் கூட நான் எப்ப ரெஸ்ட் எடுப்பேன் யோசிச்சதே கிடையாது. 365 நாட்களும் சமையலறையிலேயே முடங்கி கிடக்கும் பெண்கள் அந்த சமையலறையில் ஒரு நாள் கூட அவர்கள் தனக்காக சமைத்ததே இல்லை என்பதுதான் உண்மை நிலை. ஒருத்தரை கூப்பிட்டு ராஜானா யாருன்னு கேட்டு பாருங்களேன், நாட்டை ஆள்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரையே கூப்பிட்டு ராணினா யாருன்னு கேளுங்க, எல்லாரிடமும் வருகின்ற ஒரே பதில் ராஜாவின் மனைவி என்றுதான் சொல்வார்களே தவிர, அவள் இந்த நாட்டை கட்டி ஆள்பவள், அரியணையில் ஏறி ஆட்சி செய்பவள் என்ற பதில் ஒருவரிடம் கூட வராது. அதே மாதிரிதான் இல்லத்திற்குள் நுழைகின்ற எல்லா பெண்களும் இல்லத்தரசிகள் இல்லை. எப்பொழுது அவர்கள் அந்த இல்லத்தை கட்டி ஆள்கிறார்களோ அவரவர் வேலையை அவரவரே செய்ய எல்லோரையும் தயார்படுத்துகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் சிறந்த இல்லத்தரசியாக மாறுகிறார்கள். அது மட்டும் இல்ல, ஒரு கவிஞன் எழுதினான், சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் தம்பி சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சாப்பாடு மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுவாள். மிச்சம் இருந்தால் மட்டும் இல்லை, அதிகமா மிச்சம் இருந்தாலும் அந்த வீட்டினுடைய பெண் தான் சாப்பிடுவா. நேத்து வடிச்ச குழம்பு, முந்தா நேத்து வச்ச சட்னி, எது மிச்சம் இருந்தாலும் தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அடுத்தவர்களுக்காகவே வாழ்பவர்கள் பெண்களாகவே இருந்து விடுகிறார்கள். ஒரு ஆணின் உலகத்தை பெண் புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாள். அதே மாதிரி ஒரு பெண்ணின் உலகத்தை ஆண் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதை விட முதலில் ஒரு பெண்ணின் உலகத்தை ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த இல்லத்திற்குள் அடிமையாக வரவில்லை, இந்த இல்லத்திற்குள் அரசியாக வந்திருக்கிறேன் என்ற மாற்றத்தை முதலில் பெண் அவளுக்குள் நிகழ்த்த வேண்டும். பிறகு அந்த மாற்றத்தை சுற்றி இருப்பவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் இல்லத்தரசியாக ஒரு பெண் செய்யும் சாதனையாக இருக்க முடியும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இந்த அரங்கத்துக்கு நான் வந்த போது இப்படி ஒரு மெய்சிலிருப்பான அனுபவத்தை நான் எதிர்பார்த்து வரவில்லை. உண்மையை சொல்லணும், நான் பல மேடைகளில் தொடர்ந்து இருப்பதனால ஓரளவு இந்த மேடை இப்படித்தான ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணிட்டு தாங்க நாங்கள் வருவோம். இந்த மேடை இப்படி இருக்கும் என்று நான் எதிர்பார்த்த அளவுகளை விட மிக 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 உயர்ந்த உச்சத்தை இந்த மேடை தொட்டது என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய மகள் கபிலா பேசிய போது, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடின்னு மகாகவி ஏன் சொன்னான் என்பது எனக்கு புரிந்தது. இந்த தலைப்பு அட்டையை பார்த்தவுடனே நான் நினைத்தேன், கபிலா வயதில் சிறிய பெண், சமீபத்தில் திருமணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையம்மா, அந்த பிள்ளைக்கு வந்து வேற ஏதாவது நிர்வாக அதிகாரி வேற ஏதோ கொடுத்துருக்கலாமே. இல்லத்தரசினா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நல்லா இந்த குப்பையில் ஊறின யாராவது இல்லத்தரசியாக பேசியிருக்கலாமேன்னு. ஆனால் குப்பைன்னு நான் குறைவாக சொல்கிறதா நினைக்காதுங்க, அந்த சுமைக்காக சொல்லுகின்றேன். ஆனால் அப்படி பல்லாண்டுகள் திருமண வாழ்க்கையிலே இருந்தவர்கள் இந்த தலைப்பை எப்படி பார்ப்பார்களோ அதற்கு முற்றிலும் நேர்மாறாக இந்த தலைப்பை கபிலா பார்த்து பேசியிருப்பது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனசை விட்டு சொல்லட்டா, நீங்கள் இன்னும் கைத்தட்டிருக்கணும் கபிலாவுக்கு பேசுகிற போது. உங்களுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கிறது, என்ன தயக்கம்? நீங்களும் வேலை செய்யுங்கன்னு ஆண்களை பார்த்து கபிலா சொன்னதால் கைத்தட்ட உங்களுக்குள் ஒரு தயக்கம் இருந்தது. பெண்களுக்கே அந்த தயக்கம் இருந்தது, இருந்ததா இல்லையாமா?
ஐயோ, அம்பளை ஆளுகளை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லலாமா? அவங்கள போய் வேலையை செய்ய விடலாமா? இந்த தயக்கத்தை உடைக்கின்ற முதல் சிற்றுளியாக கபிலா இந்த அரங்கத்திலே நின்று பேசியிருக்கிறார். இந்த தலைப்பை இப்படி கூட அணுக முடியும் என்பதை கபிலாவிடமிருந்து இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன். நம்ம இல்லத்தரசி என்ற வார்த்தையை கேட்ட உடனே நம் நினைவுக்கு வருவது யார்? ஒரு சௌகார் ஜானகி, ஒரு பண்டரிபாய். மகனே, உனக்காகவே நான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் தியாகம் செய்கிறேன். இப்படி ஒரு பிக்சர் நம் கண்முன்னாடி வருதா இல்லையா? அப்படிதான் இருக்கணுமா என்று கபிலா ஒரு கேள்வி எழுப்பி, பெண்களும் என்று சொன்ன தலைப்பு வச்சிருக்கீங்களேன்னு நான் கேட்டேன் இல்லையா? அந்த உம்முக்கு இதுதான் பொருள். அதை மாற்ற வேண்டிய மனநிலைக்கு நாம் அத்தனை பேரையும் கொண்டு போவதற்காகத்தான் இந்த அரங்கம். இது உம்மு மாத்திரம் கிடையாது, அவர்களை போல அவர்களோடு சரி சமமாக, ஆணோடு பெண் சரி நிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலேன்னு பாரதி சொல்லி 100 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. அந்த காலம் வந்துவிட்டது என்பதை காலத்துக்கு முன்பு கூவுகின்ற ஒரு கோழியாக இன்றைக்கு கபிலா பேசு. சேவல் தான் கூவுமா? கோழியும் கூவும். சார், அவங்க சொன்னது உண்மை சார். இதற்கு காரணம் ஆண் அல்ல. முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். பெண்கள் தன்னையே கரைத்து கொண்டு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதையே சிந்திக்காமல் வாழ்கிறார்கள். அந்த பாப்பா சொல்லிச்சுல, அதற்கு காரணம் ஆண்கள் அல்ல, பெண்கள் தான் அதற்கு காரணம். சார், என் ஃப்ரெண்டு வேலை செய்கிறாங்க சார், ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்களும் ஒரு பிரச்சனை. அந்த அம்மாவை ஒரு ஆஃபீஸில் இன்னொரு ஆஃபீஸுக்கு மாற்றிட்டாங்க. அந்த ஆஃபீஸ்லேருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வரத்துக்கு அந்த அம்மாவுக்கு ராத்திரி 7 மணி ஆகும். கணவருடைய அலுவலகம் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில், அவர் 5:30 வந்துடுவார். இப்போ பெரிய பிரச்சனை. என்ன பெரிய பிரச்சனை? எங்கள் வீட்டுக்காரர் வந்தப்புறம் அவருக்கு யார் டீ போட்டு கொடுப்பது? அவருக்கு ஆஃபீஸில் வந்த உடனே டீ குடிக்கணும். யார் டீ போட்டு கொடுப்பா? சொன்னால் இதெல்லாம் ஒரு பிரச்சனை அம்மா. உங்கள் வீட்டை பெருக்கி துடைக்கிறதுக்கு ஒரு பண்ணிப்பெண் எப்படி வச்சுருப்பதானே? அந்த பெண்ணையே டீ போட்டு கொடுக்க சொல்லு. சாயங்காலம் ஒரு வேளை வர்றதுக்கு கூடுதலாக கொஞ்சம் பணத்தை கொடுத்துடலாம். அதுதானே முறை இல்லைங்களா? இது நல்ல யோசனையாக இருக்கே. எங்கள் வீட்டில் வந்து செல்வின்னு ஒரு பொண்ணு தான் வந்து காலையில் பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு வீட்டை பெருக்கிட்டு போகும். சாயங்காலம் ஒரு வேளை வர சொல்லி செல்வியே டீ போட்டு கொடுக்க சொல்லிடுறேன். கூடுதலாக இவ்வளோ பணத்தை கொடுத்துறேன். முடிஞ்சது, பிரச்சனை முடிஞ்சது. ஒரு தகவல் இல்லை என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து. நான் 2 மாதம் கழித்து என்னம்மா செல்வி டீ போட்டு கொடுக்குறாள், அவன்கிட்ட ஒரு அப்டேட் இல்லை. செல்வியை வேலையை விட்டு நிறுத்திட்டேன். ஏம்மா, வீட்டுக்காரர் சொன்னாராம் செல்வி எவ்வளவு நல்லா டீ போடுது தெரியுமான்ற. செல்வி நல்லா டீ போடுதுன்னா எனக்கும் சேர்த்து ஒரு கப்பு டீயை போடுமான்னு உட்காந்து குடியேம்மா. என்ன பிரச்சனை உனக்கு? நானே எல்லாவற்றையும் செய்கிறேன். எல்லாரும் என்னை பார்த்து இவள் எப்படி உழைத்து உழைத்து ஓடாக தேய்கிறாள்னு சொல்லணும்னு விரும்புகிற ஒரு மனம் பெண்ணுக்கு இருப்பதால் தான் அவள் இப்படி ஓடாக தேய்கிறாள் என்று நான் சொல்லுகிறேன். இது ஆண் அவள் மீது சுமத்துவது அல்ல. ஒரு நாள் செய்ய சொல்லுங்க, செய்ய மாட்டாரா? நான் வெளில போகிறேன், நீங்கள் போய் வீட்டை பார்த்து பிள்ளைய பார்த்துக்கோங்க. என்ன சிக்கன், நீங்கள் வந்து க்ளீன் பண்ண 4 நாள் ஆகும். பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கட்டுமே, செய்யட்டுமே. இவங்க என்ன செய்வாங்க, மகன் உட்காந்து ஹாலில் டிவி பார்த்துட்ருப்பான், காலை எடுத்து டிவி ஸ்டாண்ட் மேலே வச்சு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருப்பான். இந்த அம்மா தோசையை சுடும், தோசையை சுட்டு அந்த தோசை சூடு மாறுறதுக்குள்ளே பிள்ளையோட தட்டுக்கு தோசை போகணுமா? ஓடி 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 வந்து தோசையை சு, அவன் 17 தோசை தின்றான். அவன் வயசு எப்படி? அன்னைக்கு மாத்திரம் கிரிக்கெட் மேட்ச்சில் இந்த அம்மா ஓடின அளவு விராட் கோலி ஓடிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம். சமையல் அறையிலிருந்து ஹாலுக்கு அவ்வளோ ஓடி, அவ்வளோ ரன் எடுத்தா நாமளே உலக கோப்பையை நம்ம வாங்கியிருக்கலாம். அவர் ஒருத்தர் தட்டோட நிற்கிறார். யார்? யாருங்க? வீட்டுக்காரரு தட்டோட நிற்கிறார். கொஞ்சம் போருங்க, வளர்ற பிள்ளை அவனுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு தரேன், என்ன அவசரம் உங்களுக்கு? அந்த ஆள் தொட்டோடு நின்றுக்கிட்டே இருக்க. 17 தோசையை பிள்ளைக்கு கொடுத்துட்டு பார்த்தா மாவு 1 கரண்டி தான் இருக்கு. ஒரு அதான் இவங்க சொல்லிட்டாங்களே, 1 கரண்டியில் எவ்வளோ தோசை வேணால் வாப்பாங்க ஆச்சிமார்கள். 2-3 தோசையை இழுத்து இழுத்து அவருக்கு கொடுத்தாச்சு. பாக்கி எனக்கு ஏற்றி வச்ச பழையது கொஞ்சம் இருக்குது, அதில் தண்ணி ஊட்டி வச்சு அதை சாப்பிட்டுக்கிறேன். இப்படி இருந்தியா, உனக்கு சந்தோஷமா? சரி, தொடர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியுமா?
இன்னும் அழகி மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, உன்ன மாதிரி அது எந்திரிச்சு 5 மணிக்கு வருதா சமையல் ரூமுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. வராது. 8 மணிக்கு எந்திரிச்சு வந்து தலை எப்படி ஒரு இது போட்டுட்டு, ஆண்டி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டான்னு ஒரு வெங்காயத்தை எடுக்கு. சமையல்லாம் முடிச்சாச்சு, சும்மா அது ஒரு ஒரு பேருக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்து, ஆண்டி நான் எதாவது ஹெல்ப். உடனே உங்க மகன் நீங்க பெத்து தோசையை 17 தோசையை கொடுத்தீங்கல்ல, அவன் வந்துட்டான் அதுக்குள்ள. டார்லிங் உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்றான். இதுவே இன்னும் வேலை செய்யல, ஒரு வெங்காயத்தை தான் எடுத்திருக்கு, அதுக்கு உதவி செய்ய அவன் வந்துட்டான். பெத்த வயிறு பத்தி எரியுது. ஏண்டா அன்னைக்கு 17 தோசை சுட்டு போனட்டா, அன்னி கேட்கலையேடா நீ? சமையல் அறை எங்கன்னு தெரியாம வளர்ந்துருக்க நீ? 27 வயசு மட்டும், ஒரே ஒரு ஆள் மட்டும் சந்தோஷமா இருக்க, யாரு? தட்டோட வெயிட் பண்ண பார்த்தி, சந்தோஷமா இருக்க. அதத்தான் சொல்றாங்க கபிலா, பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள்னு வருத்தப்பட, பெண்கள் தான் வருத்தப்பட, ஆண்கள் வருத்தப்பட வேண்டாம், அவன் அப்படித்தான் இருந்தான் நான் அப்படித்தானே இருந்தேன்னு போயிருவாங்க. அவங்க அவங்களுக்கு 10,000 வேலை இருக்கு. பெண்ணுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு பிள்ளைகள் நகர்வார்கள். இது யதார்த்தம், இது சத்தியம், இது நடக்கும். The emptiness syndrome என்று சொல்லுகிறார்கள். குழந்தைகளுக்காகவே வாழ்கிறோம், அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் குழந்தைகள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறார்கள், பறந்து போகிறார்கள், வேறு நாடுகளுக்கு, வேறு இடங்களுக்கு, வேறு வீடுகளுக்கு. நீங்களே சொல்லிடுறீங்க, கல்யாணம் அப்புறம் உனக்கு வேற ஃபிளாட் வச்சிடுறேன், சரி வராது. அப்புறம் வெறுமை வந்து தாக்குகிறது அந்த பெண்ணை, என்ன செய்வாள் அவள்? அப்ப வீட்டுக்காரர் கிட்ட, எங்க உங்களுக்கு வேணா தோசை சுட்டு போட்ட, என்னைக்கு எனக்கு நீ தோசை சுட்டு போட்டிருக்க? நான் தான் அன்னைக்கே கஞ்சிக்கு மாறிட்டேனே, எனக்கு தேவையில்லைன்றார். ரெண்டு பேர் இருக்காங்க, பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சார், பேசவே எதுவும் இல்லை. ஏன்? நீ வாழ்கிற காலத்தில் எல்லாம் பிள்ளைகளுக்காக உழைத்தாய், தியாகம் செய்தாய், அது நல்லது. ஆனால் அதையும் தாண்டி உனக்கென்று ஏதாவது செய்து கொள் என்று கபிலா சொல்லுவதிலே என்ன தவறு இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். என்னங்க அவ்வளவுதானே? பெண்ணுக்கு மாத்திரம் இல்லை, ஆணுக்கும். நாம் எல்லாமே மற்றவர்களுக்காகத்தான் வாழ்கிறோம், ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளும் நமக்காக நாம் வாழ பழகினால்தான் 55 வயசு 60 வயசுக்கு பிறகு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. 90 வயது வரை வாழ முடிகிறது இன்றைய மருத்துவ விஞ்ஞான சாதனைகளுக்கு மத்தியில். என்ன பண்ண போறீங்க நீங்க 65 வயசுல ரிட்டையர் ஆகி 90 வயசு மட்டும்? பிள்ளை அமெரிக்கால இருக்கான், நீங்க முதல்ல முதல்ல போயிட்டு வந்தீங்க 70 வயசுல. அப்பா என்னால முடியலப்பா, 20 மணி நேரம் பிளைட்ல உட்கார முடியலப்பா. சரி நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன், நீ சௌக்கியமா, நான் சௌக்கியம், நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன். வெறுமை வந்து தாக்குகிறது, என்ன செய்ய போறீங்கன்னு கபிலா கேட்கிறார். ஒரு இல்லத்தரசியாக பெண்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, உங்களுக்கென்று உங்கள் ஆன்மாவுக்கு பிடித்த ஏதோ ஒன்றுக்காக நேரம் செலவழிக்க ஆரம்பியுங்கள் என்று கபிலா சொல்லுவதை இந்த அரங்கம் கைத்தட்டி வரவேற்று பாராட்ட வேண்டும். பெருமக்களை, மிக நிறைவான அரங்கம் இது. ஒரு தொழிலதிபராக பெண்கள் ஏன் வர வேண்டும் என்றும், ஒரு நிர்வாக இயக்குநர்களாக பெண்கள் ஏன் வர வேண்டும் என்றும், கல்வி பணியிலே பெண்கள் ஏன் அதிக சாதனை செய்கிறார்கள் என்றும், சமூக சேவகிகளாக எப்படி இயல்பிலேயே பெண்கள் இருக்கிறார்கள் என்றும், ஒரு இல்லத்தரசியாக தனக்கெனவும், அந்த இடத்துல தான் உம்மு பெண்களும் என்ற மாதிரி, மற்றவர்களுக்காக மாத்திரமல்ல எனக்காகவும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை இல்லத்தரசியாக பெண் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கபிலா சொல்ல, இந்த அரங்கம் மிக மிக நிறைவாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமான நன்றி. ஒரு வாசலை திறந்திருக்கிறீர்கள், இந்த வாசல் வழியாக போய் அடுத்த முறை இந்த கூட்டத்துக்கு நான் வருகிற போது, இன்னும் அதிக தொழில் முனைவோர்களாக, இன்னும் அதிக ஆசிரிய பணி செய்கிறவர்களாக, இன்னும் சிறந்த இல்லத்தரசிகளாக, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எல்லா வேலையும் செய்ய பழக்கப்படுத்திய இல்லத்தரசிகளாக இங்கே உங்களை சந்திப்பதில் நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன். நிறைவாக மகாகவி பாரதியினுடைய கவிதையை சொல்லி முடிக்கின்றேன். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி, இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கே, மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே, ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே, தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள், செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் என்றார் மகாகவி.
உங்கள் வீட்டிலே இருக்கிற பெண்கள் தான் நீங்கள் பெற்ற செல்வம் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை போற்றுவோம், காப்பாற்றுவோம், மேன்மேலும் திளைத்து வளர்ந்து ஓங்கிட இறைவனை பிரார்த்தனை செய்வோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.